உள்ளாட்சியிலும் நல்லாட்சி மலர தேமுதிக மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் மக்கள் வெள்ளத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் திருச்சி மாநகராட்சிக்கு அக்டோபர் பதினேழாம் தேதி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கோரினாலும் தேமுதிக ஏற்றுக்கொள்ளும் அவை தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிக்கை நில நடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிக்கிம் மாநிலத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி பிரதமர் மன்மோகன் சிங் அறிவிப்பு வணக்கம் செய்திகள் விரிவான உள்ளாட்சியில் நல்லாட்சி மலர தேமுதிக அணிக்கு மக்கள் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் எழுச்சியுடன் தொடங்கிய கேப்டன் விஜயகாந்த் வேலூர் ஆரணி உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் சற்று முன்னர் தீவிர பிரச்சாரம் செய்த கேப்டன் விஜயகாந்த் உள்ளாட்சியிலும் நல்லாட்சி மலர மக்கள் தேமுதிகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கொண்டார் தேசிய முற்போக்கு வேட்பாளர்களுக்கு கொட்டும் சின்னத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு அறிவால் சுத்தில் நட்சத்திர சின்னத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு கதிர் சின்னத்திலும் வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இப்போ நம்ம கட்சி தொண்டர்கிட்ட நான் உரிமையா கேட்கறதெல்லாம் யாருக்கு நிக்கிறாங்க பெருசு இல்ல யாரு நாமெல்லாம் எப்படி வேலை பார்த்து எப்படி நம்ம எல்லாரும் சண்டை சத்து இல்லாம ஜெயிச்சு முன்னுக்கு வரணுங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து தேமுதிகவிற்கு ஜாதி மதங்கள் கிடையாது என்றும் எல்லா மதத்தையும் சேர்ந்தவர்களும் எல்லா வகுப்பை சேர்ந்தவர்களும் ஒன்றுதான் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அப்போது குறிப்பிட்டார் நானும் இன்னமும் இன்னமும் சொல்றேன் எந்த ஜாதி மதத்தை நம்ப மாட்டேன்னு எனக்கு பிடிக்காது ஏன் சும்மா ஜாதி ஜாதின்னு சொல்லிகிட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டாலே பிடிக்காது நல்லது பண்ணு எல்லா ஜாதியும் எல்லா சமூகத்துலயும் அந்தந்த மந்திரிய போடற எல்லா கட்சிலையும் தான் ஏன் அந்த ஜாதிக்கு பண்ண மாட்டேங்குறாங்க இத்தன பேர் நிக்கிறாங்களே மூச்சு விடுற காத்துல என்ன ஜாதி என்ன மதம்னு புரியுமா இங்க நிக்கிறாங்க மேல கீழ எல்லா இடத்துலயும் கேப்டன் விஜயகாந்தின் வருகையை முன்னிட்டு கள்ளக்குறிச்சியில் பொதுமக்கள் அலைக்கடலாய் திரண்டு நின்று வரவேற்றனர் திருச்சி மாநகராட்சிக்கு அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திருச்சி மாநகராட்சியுடன் திருவரம்பூரை சேர்த்தது செல்லாது என்று அறிவிக்கக் கோரி தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்ததால் திருச்சி மாநகராட்சிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் இவ்வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியிடப்பட்டதால் திருச்சி மாநகராட்சிக்கு அக்டோபர் பதினேழாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திருச்சி மாநகராட்சிக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய கடைசி நாள் அக்டோபர் ஏழாம் தேதியாகும் அக்டோபர் எட்டாம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் வேட்பு மனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் பத்தாம் தேதி கடைசி நாளாகும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைதான் வேண்டுமென்று கூறினாலும் அந்த கோரிக்கையும் தேமுதிக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறது என்று தேமுதிக அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக சட்டமன்றத்தில் தாம் பேசியதை ஒரு சில எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு உடனடியாக நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை ஆரம்பத்திலேயே அப்புறப்படுத்தாமல் அனைவரும் பெரும் அளவிற்கு கூடி கலவரம் ஏற்பட்டவுடன் துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல்துறையை கண்டித்தும் தாம் பேசியதாகவும் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களில் எதிர்க்கட்சிகள் நீதி விசாரணை கோருவதும் அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவதும் அதன் பிறகு விசாரணை அறிக்கைகளைப் பற்றி கவலைப்படாமல் இருப்பதுமே வழக்கமாக இருந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே நீதி விசாரணையின் மூலம் உண்மையான பரிகாரம் கிடைக்காது என்றும் அரசு மேற்கொள்ள வேண்டிய பணிகளை புறக்கணித்துவிடக்கூடாது என்றும் தாம் கருதியதாகவும் வன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பரமக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டதை தேமுதிக எதிர்த்ததாக சொல்வது தவறு என்றும் அவர் கூறியுள்ளார் தேமுதிக என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்கு பாடுபடுகின்ற இயக்கம் என்றும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் பாடுபடுகின்ற கட்சி என்றும் வன்றுட்டியார் தெரிவித்துள்ளார் வேண்டுமென்றே சிலர் காழ்ப்புணர்ச்சியால் கூறும் கருத்துக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர்களுடைய மனம் எந்த வகையிலாவது புண்பட்டு இருந்தால் அதற்காக தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பரமக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணைதான் வேண்டும் என்ற கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன நிறைவை தருமே ஆனால் அந்த கோரிக்கையையும் முழு மனதுடன் தேமுதிக ஏற்றுக்கொள்கிறது என்றும் பான்ருட்டி ராமச்சந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிக்கிம் மாநில பகுதிகளை பிரதமர் மன்மோகன் சிங் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் அண்மையில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது சிக்கிம் தலைநகர் காட்மாண்டுவை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவானது இந்த நிலநடுக்கத்தால் சிக்கிம் மாநிலம்தான் அதிகமாக சீர்குலைந்து போனது இந்நிலையில் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பியுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு ஹெலிகாப்டரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் நிலநடுக்கத்தால் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த பிரதமர் அவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் சிக்கிம் மாநில அரசிற்கு மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கும் என்றும் அறிவித்த பிரதமர் மன்மோகன் சிங் சிக்கிம் மாநிலத்தின் மறுசீரமைப்புக்கும் சிக்கிம் மக்களின் நல்வாழ்விற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பிரதமர் அப்போது தெரிவித்தார் In every possible way, we will ensure that every possible assistance is given to the Sikkim government to reconstruct, to rebuild their lives in the aftermath of this tragedy. My honoured colleague Shri P. Chidambaram has already visited, he had announced an immediate amount of fifty crores being made available to the state government, and today. I have announced a sum of 1000 crores from the central government to meet the requirements of the situation of relief and rehabilitation in the <Sessizos> ஸ்பெக்ட்ரம் கடித விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜி மற்றும் சிதம்பரம் இடையே பிரதமர் இன்று சமரசம் செய்து வைத்ததால் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் வழங்கியதில் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இல்லாமல் ஏலத்தில் விற்பனை செய்ய அப்போதைய நிதியமைச்சர் சிதம்பரம் ஆலோசனை வழங்கியிருந்தால் இவ்வளவு பெரிய ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்தே இருக்காது என்று நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அண்மையில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த கடிதத்தால் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிதம்பரத்திற்கும் பங்கு உண்டு என்பது அம்பலமாகியிருப்பதால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவரிடம் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளன டூ ஜி கடித விவகாரத்தால் பிரணாப் முகர்ஜிக்கும் சிதம்பரத்திற்கும் இடையே மோதல் வலுத்து வரும் நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இரு அமைச்சர்களுக்கும் இடையே சமரசம் செய்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் சோனியா காந்தியையும் பிரதமரையும் இரு அமைச்சர்களும் தனித்தனியே சந்தித்து பேசியுள்ளனர் இந்த கடித விவகாரத்தை பெரிதுபடுத்தாமல் கட்சி எதிர்நோக்கியுள்ள மற்ற பிரச்சினைகளில் கவனம் செலுத்துமாறு பிரணாப் முகர்ஜியை சோனியா காந்தி கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பிரணாப் முகர்ஜியும் சிதம்பரமும் இன்று மாலை ஐந்து மணி அளவில் பிரதமரை நேரில் சந்தித்து பேசினார்கள் அப்போது இந்த கடித பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிகிறது இதன் பின்னர் பிரணாப் முகர்ஜியும் சிதம்பரமும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரணாப் முகர்ஜி சர்ச்சைக்குரிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்து தம்முடையது அல்ல என்றும் ஊடகங்கள் தான் இதனை பெரிதாக்கிவிட்டன என்றும் தெரிவித்தார் பிரச்சனை இத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் பிரணாப் குறிப்பிட்டார் இதன் பின்னர் பேசிய சிதம்பரம் பிரணாப் கூறியுள்ள கருத்துக்கள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் இருப்பினும் ஸ்பெக்ட்ரம் லைசென்ஸ் வழங்குவதில் ஏல முறையை ஏன் கடைபிடிக்கவில்லை என்று சிதம்பரத்திற்கு பிரணாப் எடுத்த கேள்விக்கு அவர்கள் இருவரும் பதில் எதையும் தெரிவிக்கவில்லை கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வாச்சாத்தி பாலியல் வன்முறை வழக்கில் தர்மபுரி நீதிமன்றம் இன்று பரபரப்பு தீர்ப்பளித்தது தர்மபுரி மாவட்டம் சின்ன கல்வராயன் மலையில் இருக்கும் வாச்சாத்தி என்ற மலை கிராமத்தில் சந்தன மரம் பதுக்கல் குறித்து விசாரிக்கச் சென்ற போலீசார் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மலை கிராமத்தில் இருந்த பதினெட்டு பெண்களை கற்பழித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் வனத்துறையை சார்ந்த இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிபிஐ வழக்கு தொடர்ந்தது சிபிஐ விசாரணை நடத்தி கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற கைது செய்தனர் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு கடந்த திங்கள் அன்று வழங்குவதாக இருந்தது ஆனால் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் பலர் ஆஜராகாததால் தீர்ப்பு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தருமபுரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது இதன்படி குற்றம் சுமத்தப்பட்ட இருநூற்றி பதினைந்து பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி குமரகுரு அறிவித்தார் பாலியல் பலாத்கார குற்றத்தில் ஈடுபட்ட பனிரண்டு பேருக்கு பத்தாண்டு மற்றும் ஏழாண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து பேருக்கு ஏழாண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பதினேழு பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஐ எஃப் எஸ் அதிகாரிகள் ஹரிகிருஷ்ணன் முத்தையன் நாதன் பாலாஜி ஆகியோரும் இரண்டு இன்ஸ்பெக்டர்களும் ஆறு சப் இன்ஸ்பெக்டர்களும் ஐந்து வனத்துறை ரேஞ்சர்களும் மற்றும் தாசில்தார் வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் அடங்குவர் வாச்சாத்தி பாலியல் பலாத்கார வழக்கு தீர்ப்பை முன்னிட்டு தர்மபுரி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க வாச்சாத்தி கிராம மக்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உறவினர்களும் தனித்தனியாக நிறுத்தப்பட்டிருந்தனர் ஊழற்ற உள்ளாட்சியை உருவாக்குவதே தங்களது லட்சியம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேமுதிக மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் நெல்லை தேமுதிக மேயர் வேட்பாளர் கண்ணம்மாள் மற்றும் கவுன்சிலர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உளலட்ட உள்ளாட்சியை உருவாக்குவதே தங்களது லட்சியம் என்று தெரிவித்தார் அத்தனை காசும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து இந்த நெல்லையை ஊழல் இல்லாத சிறந்த மாநகராட்சியாக மாற்ற எங்கள் வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்தில் வாய்ப்பு கொடுங்கள் மாபெரும் வெற்றியை தாருங்கள் 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 என்று உங்கள் அனைவரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானம் இலவச திருமண மண்டபம் பாதுகாப்பான குடிநீர் வசதி கிராமப்புறங்களில் சமுதாய கூடங்கள் ஏற்படுத்திக் கொடுக்க தமது மேயர் வேட்பாளர் சீதாலட்சுமி பாடுபடுவார் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆற்றங்கரையில பூங்காக்கள் ஏன்னா இங்க பொழுதுபோக்கு அம்சம் எதுவுமே இல்ல அதிகமாக அதனால நல்ல பூங்காக்களை இங்க அமைச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு நாங்கள் கொண்டு வருவோம் இளைஞர்களுக்காக நல்ல விளையாட்டு மைதானங்களை உருவாக்க போறோம் அது மட்டும் இல்ல மேலப்பாளையம் பகுதியில சுகாதார சீர்கேடுகள் நிறைய இருக்கு அங்க சுகாதாரங்களை சீர் செய்து அதை சரியான முறையில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே இதைத் தொடர்ந்து சிந்துப்பூந்துரை வண்ணாரப்பேட்டை மேலப்பாளையம் பாலை உள்ளிட்ட பல இடங்களில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்து ஆதரவு திரட்டினார் உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக அணி வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் தேர்தல் பிரச்சார பணிகளும் தீவிரம் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சென்னையில் திருக்குடைகள் ஊர்வலம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு